சாம்பார்ல உப்ப கொட்டு. அண்ணே நானும் என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேண்ண. ஏண்டா கைக்கு கைக்கு உப்ப போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா? ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட் சைட் ஸ்டைல் காளான். தேவையான பொருட்கள்: ஒரு பவுலில் கால் கிலோ பொடி பொடியாக நறுக்கின கோஸ் சேர்த்துக்கோங்க. அது கூட கழுவி க்ளீன் பண்ணி எடுத்த கால் கிலோ காளானை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து கையில பிடிக்கிற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடாயில பொரியறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க கோஸ் காளான் கலவையில இருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா எடுத்து சேர்த்துக்கோங்க. அதை எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் பொரிச்சிடுங்க. பொரிச்சு வச்ச கோஸ் காளான் வடையை இந்த மாதிரி குட்டி குட்டியா பிச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியா பிச்சு போடணும்னு அவசியம் இல்லை, வாயில கடிப்படுற மாதிரி குட்டி குட்டியா இருந்தாலே போதும். அந்த மாதிரி இருக்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். வியூவர்ஸ், நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கோணச்சித்தப்பா கிச்சன். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதுல நல்லா பழுத்த 5 தக்காளிய விதை நீக்கி அரைச்சு சேர்த்துக்கோங்க. கடையில எல்லாம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துப்பாங்க, நம்ம வீட்டில் செய்யறதுனாலதான் தக்காளி அரைச்சு சேர்க்கிறோம். அதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணெய் பிரியற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர்ல 1/2 கப் தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு பிச்சு வச்சிருக்க காளான் கோஸ் வடையை சேர்த்துக்கோங்க. மசாலா காளான் கோஸ்ல இறங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கு அப்புறமா பொடி பொடியா நறுக்கின வெங்காயத்தை மேல சேர்த்து சர்வ் பண்ணீங்கன்னா சூடான சுவையான ரோட் சைட் ஸ்டைல் காளான் ரெடி. உங்க கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.